ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டிமன் வந்து கொல்றது தான் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் வந்து ஹஷிரா வாட்டர் ஹஷிராவா மாதிரி இருக்கேன் கைஸ். ஸோ அதனால ஃபுல்லா வீடியோவா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ், இல்லை நீங்க சில முக்கியமான பாஸ் ஃபைட்டை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். ஸோ நான் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா டிமான் ரன் பண்ணுறது கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிமான் ஸ்லேயர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து தெரிஞ்சால் தான் நான் இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ண முடியும் கைஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சர்வரில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ், நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் மூன் டிமாண்ட் டிஜி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு டஃப் ஆகிட்டு கொடுக்கும். ஸோ அதனால் அது வேணான்னு வந்து நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் கைஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போதைக்கு இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணுங்க கைஸ். ஸோ அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு அப்பர் மூன் இருக்காங்க இது. ஸோ அப்பர் மூன் டூ டோமோ அங்கே இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஒரு அப்பர் மூன் வந்து தப்பிச்சு வந்தால் இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஐ. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து தப்பிச்சாகணும். ஸோ திரும்பி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்த அப்பர் மூன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கைஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மூணு இன்னொரு அப்பர் மூணு இருக்காங்க கைஸ். ஸோ அக்காசா வேற யாரும் இல்லை, அக்காசா இருந்தா கைஸ் விண்டாசிராவோட சண்டை போட்டுட்டு இருந்தா. ஸோ அங்கே நம்ம மாட்டிக்கணும், நான் அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொரு லோ டிமான் பார்த்தா அதுக்கிட்ட நம்ம போகல, ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா உங்களை தூங்க வச்சிடும். ஸோ அதனால தான் கைஸ் போகல. ஸோ அங்கேருந்து தப்பிச்சதான் இங்கே வந்து இன்னொரு லோவர் மூன் டிமான்கிட்ட மாட்டிக்கிட்டேன் கைஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மூன் கிடையாது, ஃபார்மர் லோவர் மூணு. ஃபஸ்ட்டு லோவர் மூணாக இருக்கேன், அதுக்கப்புறம் இல்லை கே. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, அவ்வளோக்கா டஃப்பாலாம் இல்லை. ஸோ திரும்பி இந்த இடத்துல நம்ம இன்னும் பார்த்துருக்கோம் கைஸ். ஸோ ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியே ட்ரை பண்ணும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா காலையே ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து டிமான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அதுக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ என்னன்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். நான் பாட்டி கிட்ஸ்லாம் எனக்கு வந்து ஆஃப் பண்ணிச்சிருந்தேன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால மழை பெய்யதே எனக்கு தெரியல கைஸ். இது என்ன டிமாண்டே தெரியல, பட் ஆனால் அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம், பட் ஆனால் லோவர் டூன் போட்டிருக்க கைஸ். ஸோ நம்ம ஒரு ஐ மீன் 12 கிசாக்கீஸில் ஒரு டிமாண்டை கொண்டுட்டோம் கைஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மூன் சிக்ஸ் கோல்டோருக்கும் டென்ஜன் உசி சவுண்ட் ரீத்னிங் ஹஷிரா அப்புறமேட்டு விண்ட் ஹஷிரா மூணு பேரும் ஒரு செம்ம பேட்டில் போயிட்டுருந்துச்சு கைஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் போய் அவங்களுக்கு ஏதாவது உள்ளே கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் கைஸ். ஆனால் வந்து சவுண்ட் ப்ரீத்திங் அதிகம் அவர் தெரியாமல் அடித்ததுனால அவர் என்னி சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கைஸ். ஸோ நான் இங்கே சண்டை போட்டுருக்கும் போது என்னன்னு தெரியல கைஸ். தண்ணிக்குள்ளே வந்து ஏதோ வந்து இழுத்துட்டு போணுச்சு, அது என்னன்னே தெரியல. நான் கூட என்மும் அந்த டிமானோட இதாக இருக்கும்னு நினச்சேன், பட் அதோட டென்டக்கல்ஸ் இல்லை கைஸ், அது என்னன்னே தெரியல.
சோ கோயிட்டருக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் என்னால் கொல்ல முடியல கைஸ். பட் ஆனால் அது கீழே இருந்து வந்தது என்னன்னு தெரியல கைஸ், அதனால தான் எனக்கு பாதி ஹெல்த்தே போச்சு. ஸோ ஃபைனலாக இந்த டீமானுக்கு வந்து நான் ஆசிராக மாறிட்டேன் கைஸ். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் கைகாக்கு அடித்ததுனால அவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். கைகாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக தான் கைஸ் இந்த வேர்ல்டில் இருப்பான். ஸோ அவனை தெரியாமல் அடிச்சுட்டேன். ஸோ அதனால் நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நானும் வந்து அவனுக்கு கொண்டலாம் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் முடியல கைஸ். என்ன தான் நம்ம இப்போ ஒரு ஆசிராக மாறி இருந்தாலும் அது வாட்டர் ப்ரீத்திங் ஆசிராக மாறி இருக்கோம் கைஸ், பட் இருந்தாலும் அவனை நம்மளால் கொள்ள முடியல. அது மட்டும் இல்லை கைஸ், என்னோட என்ன டீமன் ஸ்லேயர் மார்க்கையும் நான் வந்து அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் வீடியோவை. ஸோ அங்கே மேலே என்மோடு கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ட்ராப் ஆகிட்டேன் கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா அக்காஸாகவும் இருந்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே இதை கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வந்து நைட் ஆறு வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்ஸோட டெட் பாடி இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ணேன் கைஸ், என்னென்னமோ எஃபெக்ட்லாம் வருது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டோமாக இருந்தால் சவுண்ட் வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா நான் முடியல கைஸ். அவன் என்னை லாக் பண்ணிட்டான். ஸோ அதனால் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன் கைஸ். ஸோ நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அவன் வந்து அங்கேருந்து நான் வர மாதிரி தெரில, என்னையும் போடுற மாதிரி தெரில கைஸ். ஸோ அதனால் வந்து நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு சரி நம்ம அவன் கொண்டலான்னு இறங்கினேன் கைஸ். ஆனால் முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கைஸ் ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு வந்து 40 எழுத்து, அவனுக்கு வந்து 400 எழுத்து. வெறும் ஒரே ஒரு சைபர் மட்டும் தான் கைஸ் எங்கள் ரெண்டு பேர் எழுத்துக்குள்ளே இருந்துச்சு. பட் ஆனால் அவன் என்னை ஈஸியாக
டோமாட்டை அடி வாங்கின கவலையிலேயே நான் வந்து முன்னாடி போற இடத்துல பாக்குற இடத்துல இருக்க டீமன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு கைஸ். அப்பதான் வந்து எம்மோ டீமன் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு இந்த டைம் பயந்துட்டு ஓடுறதா இல்லை கைஸ் இந்த டைம் அடிக்கலாம்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பாதி எழுத்து குறைஞ்சோடனே ட்ரெயினாக மாறிடுச்சு கைஸ். ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், அப்படியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ்லேயே மார்க்கம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நாம் அது கூட சண்டை போட்டுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மூணு கோயிட்டோர் வந்துட்டாங்க கைஸ். ஸோ அவங்க கூட சண்டை போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே டிமான் பிளட் டிமான் ஆட்டை வச்சு நம்மளை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கதையை முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோவும் எண்டுக்கு வந்துச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சர்வரில் ஜாயின் பண்ணால் ஒன்று வேணுங்க, ஸ்கீல் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கார்ட் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாடர்ன் சர்வைவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை.